ஹாய் வியூவர்ஸ், இங்கே நம்ம வந்திருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் கேட்குறேன். உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு எது அப்படின்னு கேட்டால் நிறைய பேர்கிட்டேருந்து வர ஆன்சர் என்ன அப்படின்னா, சிக்கன் பிரியாணி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பிரியாணியை பிடிக்காதவங்க யார் இருப்பாங்க? ஸோ அந்த சிக்கனுக்கு, சிக்கன் பிரியாணிக்கு தேவைப்படுறது தான் இப்போ போய் நம்ம பார்க்க போகிறோம். பவுல்ட்ரி ஃபார்மிங்குள்ளே தான் போகிறோம். அதோடைய வளர்ப்பு, அதோட மெயின்டெனன்ஸு, இதெல்லாம் பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். ஓகே, பாருங்கள், இந்த கிராமத்தில் அமைஞ்சிருக்கிற கோழி பண்ணை இது. நிறைய ஆயிரக்கணக்கான கோழிகளை இங்கே வந்து கோழி வளர்ப்பில் பண்ணிகிட்ருக்காங்க. உங்கள் கூட சேர்ந்து நானும் இதை பார்க்குறதுக்கு ரொம்ப ஆசைப்பட்றேன். இதை பற்றின நிறைய விஷயங்கள் இதோட ஓனர்கிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். யுவர்ஸ், ஐ எம் வெரி கிளாட் டு இன்ட்ரடியூஸ் மிஸ்டர் தேவா. இவர் தான் திரு தேவா அவர்கள். இந்த பொதட்டூர்பேட்டை கிராமத்தில் இருக்கிற பாண்டவேடுங்கிற இந்த கிராமத்தில் இந்த பண்ணையை வச்சு நடத்திட்டுருக்காரு. ரொம்ப வருஷமாக இவர் வச்சு நடத்திட்டுருக்காரு. அதை பற்றி இவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் சொல்லுங்கள், இது வந்து ரொம்ப வருஷமாக இருக்கா சார்? அப்பா காலத்துலேருந்து இருக்குது, 30 வருஷமாக இருக்குது. 30 வருஷமாகவே இருக்குது. ஓகே, ஒரு இதில் வந்து எத்தனை இது வளர்க்குறீங்க? இங்கே 10,000 கோழி ஒரு கூண்டில். இந்த இந்த இதில் வந்து ஃபுல்லாக 10,000. அதே மாதிரி இந்த இடத்துல 10,000. இது சிக்ஸ் 10,000 டோட்டலாக. அது பெரிய கோழி 10,000. ஓ, சிக்ஸ் தனியாக 10,000, பெரிய கோழிகள் 10,000. சரி, இதெல்லாம் வந்து எங்கே நீங்கள் அனுப்புவீங்க? இது வந்து சிக்ஸ் ஓகே முட்டைக்காக உற்பத்தி பண்ணுறது. ஓகே, இது சிக்ஸ் வந்து முட்டைக்காக உற்பத்தி பண்ணுறது. முட்டை, இந்த கோழி வந்து முட்டை கோழி தான். சரி, ஓகே. நீங்கள் பராமரிக்கிறீங்க, முட்டை வரும்போது அது சேல்ஸ் பண்ணிடும். ஓகே, பெரிய கோழி வந்து 2 வருஷம், ஒரு 50 வாரம் கழிச்சு, 100 வாரம் கழிச்சு சேல்ஸ் பண்ணுவோம். ஓகே, அது பெங்களூர், சென்னை, ஆந்திரா, சென்னை, பெங்களூர் எல்லா இடத்துக்கும் போகுது. வியாபாரிகள் இங்கே வந்து வாங்கிப்பாங்களா எப்படி சார்? ட்ரேடர்ஸ்கார் வருவாங்க, ஹோல்சேல் தான். ஓஹோ, மொத்தமாக வந்து எடுத்துட்டு போயிடுவோம். அப்போ ஒரு கோழிக்கு வந்து 50 வாரம் ஆகுமா? முட்டைக்கு வர 20 வாரம் ஆகும். முட்டை வரைக்கும் வர்றதுக்கு 20 வாரம். அங்கேருந்து 80 வாரம் வச்சுருக்காங்க. 80 வாரமா? ஆனால் ரொம்ப நாள் ஆற மாதிரி இருக்கே. நல்லா ஒரு அப்படியா? அது 50 வாரம் முட்டை வைக்கணும். ஓஹோ, அது வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கு தீனி. கோழி வந்து 352 முட்டை வைக்கணும், அது வாயினால். ஓஹோ, 352 முட்டை வைக்கும். அதாவது ஒரு கோழி வந்து அதோட வாழ்நாளில் 352 முட்டை வரி வைக்கும். அதாவது ஒரு ஆரோக்கியமான ஒரு கோழி வந்து, கோழி வந்து முட்டை வந்து பருவம் வந்து 18 வாரத்தில் ஸ்டார்ட் ஆகட்டும். ஓகே, 18 வாரத்துலேருந்து அது 80 வீக்ஸ் வரையும் முட்டை வைக்கும். 80-90 வீக் வரும். பர்சன்டேஜ் குறைய குறைய நம்ம வந்து கல் பண்ணணும். ஓஹோ,